மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாள்தோறும் கற்பம் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 1ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் 5th சம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 4th சம் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு செட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5,6, b equal to 4,5,6 கொடுத்திருக்காங்க, c equal to 5,6,7. so that a cross a equal to b cross b intersection c cross c அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. so that நம்ம அதாவது இந்த LHS-உம் RHS-உம் சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். முதல்ல பாருங்கள், இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, எழுத்து எழுதணும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுதணும். ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 5,6, பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 4,5,6, சி ஈக்குவல் டு 5,6,7. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது முதல்ல நம்ம எல்கேஜஸ் கண்டுபிடிப்போம். எல்கேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைடு சொல்லுங்கள். ஏ கிராஸ் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். உங்களுக்கு ஏ தெரியும், ஏ என்ன கொடுத்துருக்காங்க 5,6. அதாவது ரெண்டு தடவை அதை என்ன செய்ய போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏவை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ண முடியும். இது உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியும் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 5 எடுத்து 5-ஆல் பண்ணுவோம், அடுத்து அதே 5 எடுத்து 6-ஆல். அடுத்து பாருங்கள், 6,5, 6,6. இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். எல்கேஜஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம அந்த சைடு ஆர்கேஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. பி கிராஸ் பியை முதல்ல கண்டுபிடிப்போம். பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4,5,6. இல்லை புரியுதா உங்களுக்கு? அதாவது பியை ரெண்டு தடவை போட்டு நம்ம பி கிராஸ் பினா என்ன அர்த்தம்னா, இந்த பி வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 4,5,6. இப்போ அதே போல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், 4 முதல்ல நம்ம செட் போட்டுருங்க. 4,4, 4,5, 4,6. அடுத்த 5,4, 5,5, 5,6. அடுத்து பாருங்கள், 6,4, 6,5, 6,6. இது நம்ம இப்போ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், நடுவில் ஒரு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல எப்பொழுதும் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். சி கிராஸ் சி பாருங்கள், சி வேல்யூ கொடுத்துருக்காங்க 5, அதே போல் தான் கிராஸ் 5,6,7. இப்போ பாருங்கள், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5,5, 5,6, 5,7. அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் என்னோட சேர்ந்து, 6,5, 6,6, 6,7. அடுத்து பாருங்கள், 7,5, 7,6, 7,7. இப்போ பாருங்கள், நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த அடுத்தது சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெண்டையும் வச்சு என்ன செய்ய போகிறோம்னா, இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் பொதுவான ஒரு நம்பர், அதே யூனியன்னா சேர்ப்பு, அதாவது ரெண்டையும் சேர்க்கணும். கண்டிப்பாக ரெண்டு செட்டில் உள்ள இதுவும் கண்டிப்பாக இருக்கும். அதே இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பி கிராஸ் பியிலையும் சி கிராஸ் சிலையும் வச்சு இன்டர்செக்ஷன் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, இந்த பாருங்கள், இதான் இது பி கிராஸ் பிக்குள்ள ஆன்சர். நல்லா பாருங்கள், இது சி கிராஸ் சிக்குள்ள ஆன்சர். இப்போ இதை பாருங்கள், இது ரெண்டுலேயுமே வந்து 5-லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4,4 சியில் இல்லை. இதில் என்ன இருக்கோ அப்படியே இதில் நம்ம பார்க்கணும். பாருங்கள், 4,4 இருக்கா இல்லை, 4,5 அப்போ 4,6 இல்லை. பாருங்கள், அடுத்து 5,4 இதில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 5,5 இருக்கா அஞ்சு பாருங்கள், 5,5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து பாருங்கள், 5,6 இருக்குது பாருங்கள், இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் பொதுவான காமனாக உள்ளதை நம்ம எடுக்கணும். அடுத்து 6,4 இருக்கான்னு பாருங்கள், 6,4 இல்லை. அடுத்து பாருங்கள், 6,5 இருக்கான்னு பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள், 6,5, 6,5.
அடுத்து 6 கமா 6 இருக்கா இதான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம் b cross b intersection c cross c ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்கோம் என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ அதாவது காமனா உள்ளத நீங்க எடுத்து எழுத போறீங்க 5 கமா 5 5 கமா 6 அடுத்து 6 கமா 5 6 கமா 6 இத நம்ம வந்து ஈக்குவேஷன் செகண்ட்னு வச்சுக்கறோம் இப்ப பாருங்க நல்லா பாருங்க 1 கமா 2 ஈக்குவேஷன் 1 பாருங்க பாருங்க 5 கமா 5 5 கமா 6 6 கமா 5 6 கமா 6 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஒரே சேமா இருக்கு பாருங்க நமக்கு ஆன்சர் வந்துச்சு அதாவது நம்ம இத வந்து ஈக்குவல்னு நிரூபிச்சிட்டோம் சோ தட் ரெண்டும் சமமா இருக்கு நம்ம இப்ப என்ன எழுதலாம் ஃப்ரம் 1 அண்ட் 2 ல இருந்து LHS equal to RHS is verified. சரிங்களா? LHS உம் RHS உம் சம் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் உங்களுக்கு. இதுல எப்படி நீங்க கரெக்ட்டா போடணும்? முதல்ல வந்து இந்த A cross B A கண்டுபிடிக்கணும். LHS அடுத்து RHS ல பிராக்கெட்ல உள்ளது கண்டுபிடிச்சி இன்டர்செக்ஷன் பண்ணணும். அடுத்து 4th சம் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து 5th சம் போடுங்க. பாருங்க given a equal to 1 comma 2 comma 3 செட்ல கொடுத்திருக்காங்க b equal to 2 comma 3 comma 5 c equal to 3 comma 4 d equal to 1 comma 3 comma 5 check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d is true அப்படினு கொடுத்திருக்காங்க அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு வந்து a b c d நாலு வேல்யூ கொடுத்துட்டாங்க நமக்கு 4 வேல்யூஸ் கொடுத்து A intersection D, C cross B intersection D equal to A cross B intersection C cross D வந்து உண்மையான சரிபார் அப்படி சொல்லிருக்காங்க இது வந்து உண்மையா அப்படி நம்ம சரி பார்க்கணும் சரியா இஸ் ட்ரூ உண்மையா அப்படினு கேக்குறாங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அதே போல எடுத்து எழுதிடுங்க கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதுங்க ஒரு ஸ்டெப் எழுதி தான் நீங்க பண்ணனும் A equal to 1 comma 2 comma 3 B equal to 2 comma 3 comma 5 C equal to 3 comma 4, D equal to 1 comma 3 comma 5. तो मधुले पारणे, आउंगे ना पुरतर काम ना मेल केचेस कंडर पुरी चल लें द साइड ना मेल केचेस कंडर पुरी पों. A intersection C cross B intersection D. இதான் எல்கேஜஸ் எல்கேஜஸ்ல முதல்ல நீங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளத கண்டுபிடிப்போம் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்ப ஏ உள்ளத நீங்க எடுத்து எழுதிடுங்க ஏவும் சிவும் எடுத்து எழுதுங்க ஏ இன்டர்செக்ஷன் சில ஏனா 1 கமா 2 கமா 3 இன்டர்செக்ஷன் சி அளவு பாருங்க 3 கமா 4 அப்ப இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணனும் ரெண்டுலயும் காமனா உள்ளது பாருங்க 1 2 ல 3 தான் இருக்கு பாருங்க 3 இதுலயே இருக்கு அப்ப 3 தான் வரும் சரியா அப்ப a intersection c கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க b intersection d கண்டுபிடிக்க போறோம் அப்ப b எழுதுங்க 2 comma 3 comma 5 d எவ்வளவு 1 comma 3 comma 5 அப்ப ரெண்டுலயும் காமன் வந்து எவ்வளவு பாருங்க 3 யூ 3 5 5 ரெண்டுலயும் பொதுவானது கண்டுபிடிச்சாச்சு இப்ப ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செய்யப் போறோம் cross பண்ணப் போறோம் multiply பண்ணலாம் a intersection c cross ரெண்டுலயே வந்த ஆன்சர் பாருங்க இதுல 3 வந்துச்சா இதுக்கு என்ன வந்துச்சு 3, 5 இப்ப multiply பண்ணலாமா 3, 3 3, 5 இத நம்ம equation 1 ன்னு வெச்சுக்கலாம் இது கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இந்த RHS கண்டுபிடிப்போம் A cross B intersection C cross D A cross B எடுத்து எழுதிக்கங்க A அதாவது A உம் B உம் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணப் போறோம் 1 comma 2 comma 3 cross B எவ்வளவு 2 comma 3 comma 5 A cross B இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா 1 comma 2 பாருங்க சொல்லுங்க 1 comma 2 1 comma 3 1 comma 5 அடுத்து 2 comma 2 அதே சாரி இன்டர்செக்ஷன் பண்ண கூடாது கிராஸ் பண்றோம்
मल्टिप्ले पड़ला थ्री कमा वन इलाती पड़ेंगे थ्री कमा थ्री थ्री कमा फाइव अड़ता फोर कमा वन फोर कमा थ्री फोर कमा फाइव कैंडपिचाच एलें ए क्रास बी कैंडपिचो सी क्रास बी कैंडपिचो रेडे सेत इंटरसेक्शन पड़पर पर रोम मेन ए क्रास बी इंटरसेक्शन सी क्रास डी பாருங்க இதுல 1,2 இருக்கா 1 லே ஸ்டார்ட் ஆகல பாருங்க அடுத்து 1,1 ல ஸ்டார்ட் ஆகல 2 ல எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க 2,2 இல்ல 2,3 2,5 இல்ல அடுத்து 3,2 பாருங்க 3,2 இருக்கா இல்ல 3,3 இருக்கு பாருங்க 3,3 இருக்கு 3,3 இருக்கு 3,5 இருக்கு 3,5 இருக்கு மீதி எல்லாம் 4 ல இதுல உள்ளது அப்படியே இதுல காமனா இருக்கும் அப்ப என்னது ஆன்சர் வரும் 3,3 3,5 ना ईक्वेशन टू पांग ईक्वल फ्रम ईक्वल इट इज ट्रू इन उम्मीद सरी पाटोर मनोचल सम ना पांगा डी कमेंट पाक्स कमेंट अड़ी இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை நாலு தரம் கர்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்